ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரொட்டீன் பிளாக் தான், அதுவும் வந்து ஈவினிங் பிளாக் எடுக்க போறேன். காலையில ஒரு 10 மணிக்கு போன கரண்ட், இப்போ 5:00 இப்போதான் கரண்ட் வந்தது. அதில் எல்லாருமா போய் குடிச்சாச்சு, சாயமும் போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் கேக்கு செய்யலான்னு நினைச்சேன். நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். அப்போ அதனால அது ஒரு ஹாப்பி தான். மற்றவங்களுக்கு ஹாப்பி என்னமே எனக்கு தெரியலை. எனக்கு 10,000 ஆனாலும் அது ஒரு ஹாப்பி தான். நான் நிறைய நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 மாசத்துல ஆனது தான் அந்த 10,000 சொல்லலாம். அதாவது 8,500 சப்ஸ்கிரைபர் இப்போ ஒரு 2 மாசத்துல ஆனது தான். அது எனக்கு ஹாப்பி. அப்போ அதுக்கு வந்து பிள்ளைங்க எதுவுமே சொல்லிட்டே இருந்தாங்க, அம்மா எங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய தரணும், இல்லைனா ஒயிட் ஃபாரஸ்ட், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு க்ரீன் கேக் அந்த மாதிரி. அடிக்கடி நான் கேக் செய்வேன், அது நார்மலான கேக்கு தான் செய்வேன். இந்த மாதிரி வெரைட்டி ஏதாவது எங்களுக்கு கேக் செய்ய தரணும்னு அதில் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்னைக்கு பார்த்து அதுக்குள்ள விப்பிங் க்ரீம் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். நேற்றுக்கு கரண்ட் வேற போயிட்டு அது செய்ய முடியலை. அப்போ இன்னைக்கு அது செய்யணும். இது கூட நான் வந்து இன்க்ளூட் பண்ண முடிஞ்சால் நான் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இதுதான் செய்ய போகிறேன். இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் காணிக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன, இப்போ வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் சப்பாத்தி இல்லைன்னா பூரி, ஹஸ்பண்டுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து சோறு கறி மூட்டை எல்லாமே இன்றைக்கி வச்சுட்டு மீன் வேறு இன்றைக்கி ஃப்ரை பண்ணேன். அந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸ் இருக்கேனால மத்தியானத்துக்கு ரைஸ் நம்ம சாப்பிட்டலாம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு மாத்திரம் கொஞ்சம் சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். வாங்க இப்படிலாம் செய்யலாம், வேறு என்னெல்லாம் இது கூட ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க இங்கே வந்து சப்பாத்தியே கணக்கு பண்ணி, அதாவது நான் கணக்கு வந்து நமக்கு கிளாஸ் கணக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு கெஸ்ஸிங்கில் இவ்வளோ போதும் அந்த மாதிரி. இப்போ வந்து ஃபெமியும் ஈவினிங் வந்து அதாவது டின்னர் வந்து சப்பாத்தி, அவளுக்கு வந்து ஒரு எண்ணம், டேடி வந்து உடம்பு வந்து கம்மி பண்ணுறதுக்காக சப்பாத்தி சாப்பிட்றதுனால நம்மளும் அதே போல் செய்யணும் அப்படின்னு அவளுக்கும் சப்பாத்திக்கு ஒரு ஆசை. அப்போ அதனால ஃபெமிக்கு, ஹஸ்பண்டுக்கு, அஸ்வினுக்கு மூணுக்கும் சேர்ந்து ஒரு கெஸ்ஸிங்கில் இவ்வளோ மாவு போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குழைச்சிட்ருக்கேன். நம்ம சாதாரணமாக குழைக்க போல தான், கொஞ்சமாக சால்ட்டு அவசியத்துக்கு வாட்டரை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா விரசி எடுத்துட வேண்டியது தான். இது வந்து ஒரு 2 மணி நேரம் கழிஞ்சு தான் நான் இது செய்ய போகிறேன். பின்னா அஸ்வின் வந்து சில நேரம் பசிக்குன்னு சொன்னால் உடனே தானே அவனுக்கு செய்து கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து சால்னா என்ன அப்படின்னா, கொண்டக்கட்டி கடலை, அதுவும் வெள்ளை கொண்டக்கட்டி கடலை. இது வந்து எப்போவுமே எங்களுக்கு கிடைக்காது, எப்போவாவது தான் கிடைக்கும். அப்போ கிடைக்க நேரம் நான் வாங்கிடுவேன். இதை வந்து ஒரு 4 மணிக்கிற்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 மணிக்கூர் வச்சா கரெக்டாக இருக்கும், 2 விசில் 3 விசில் வச்சா. இது வந்து ஒரு 6 விசில் வச்சா தான் அது வேகம், பெரிய கடலையாக இருக்கிறதுனால. அதுவும் 4 மணிக்கூரில் தான் தண்ணியில் போட்டிருக்கேன். அதனால் இப்போ வந்து குக்கரில் ஒரு 6 விசில் வைக்க போகிறேன். அப்போ நமக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும். இது வந்து சாதாரணமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து வேறு மற்ற காய்கறிகள்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டு வச்சோம் அப்படின்னா விசில் வழியாக தண்ணி வந்து தெரிச்சு வராது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் அதுபோல் செய்து பார்த்தேன், ரெண்டு முறை அந்த மாதிரி செய்து பார்த்துருக்கேன். கரெக்டு தான், நெய் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா வெளியே தண்ணி தெரிக்காது. பின்ன இது சாதாரண தண்ணினால இதில் நான் ஒன்றுமே செய்யலை. அரப்பெல்லாம் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி செய்யணும். இந்த கடலைக்கு என்னலாம் அப்படின்னா, 2 உருளைக்கிழங்கு, 1 தக்காளி பழம், 2 ஆனியன். ஆனியன் வந்து சின்னதில் 2 எடுத்து வச்சுருக்கேன். சரி, இதை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல் ஆனியன் வந்து இது வந்து அந்தந்த நேரத்தில் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால எல்லாமே எடுத்த இடத்துல வச்சுட்டேன். அந்த கோதம்பு பொடி எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆனியன், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரே ஷேப்பில் நம்ம கட்டரில் வச்சு கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் அணையினால நான் வந்து நைஃப் வச்சு தானே கட் பண்ண போகிறேன். நம்ம வந்து அந்த கட்டர் எடுத்து சோப்பர் எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதை கழுகி எடுத்து வரதுக்கு முன்னால் நிறைய சமயம் ஆகும். அப்போ அதனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும், இல்லைன்னா வந்து கலர் ஒரு மாதிரி கரை கொடுத்துரும். அப்போ அதனால அதை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட போகிறேன். அதுக்கப்புறமா ஆனியன் வந்து தக்காளி பழம் ரெண்டும் ஒரே அளவில் கட் பண்ணி வச்சிடணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா இதில் வந்து கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஐட்டங்களும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து கேரட் நான் ஆட் பண்ணலை. பீன்ஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ணது வந்து இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது. அப்போ அதை வேஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் நான் இதை கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணிவிட்டேன், அதே போல் தக்காளியும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டிங் வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காய்கறி வெட்டக்கூடிய வேஸ்ட்டு வந்து தயவுசெய்து நீங்கள் களைஞ்சிடாதுங்க. வேஸ்ட்டில் நம்ம கொண்டு போட்டோம், உரம் உரம் உண்டுன்னு சொல்லுவோம், அதிலலாம் நம்ம போட்டோம்
போட்டோன்னா நமக்கு வந்து அது வந்து கறி போல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளையில் நம்ம கச்சிச்சிடும். அந்த மாதிரி நான் செய்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ செடி மூட்டில் போட்டோம் அப்படின்னா நல்லா அதுக்கு உரம். அதனால நான் அதை சர்வ் பண்ணி வச்சிருவேன். லாஸ்ட்டு இங்கே ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறமா செடி மூட்டில் கொண்டு போட்டுடுவேன். இங்கே வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இதுக்கு வந்து ஸ்பைசஸ் வேணுன்னா கூட நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த தாளிச்சதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி பழம், ஆனியன் இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து மெயின் வந்து பச்சை மிளகு தான். பச்சை மிளகு நிறைய போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து எரிவு குறவாக தான் அவங்களுக்கு செய்வாங்க. அப்போ அதனால எரிவு குறவாக தான் போட்டிருக்கேன். இந்த பீன்ஸு தான் நேற்றுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இதே உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒரே வேக்காடு தான், சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடணும். மூடி வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து சால்ட் அவசியத்துக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து அரப்பு என்ன அப்படின்னா, மசாலா என்ன அப்படின்னா தேங்காய். தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி பெரிய துண்டாட்டிருந்து அதுதான். அதுக்கு கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மிளகு, பச்சை மிளகு, அதாவது க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, இவ்வளவும் வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மசாலா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து இந்த கடலை வெந்துட்டு, கடலை நான் சொன்ன போல் நாலு விசில் வச்சேன், கரெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தீங்க, தண்ணியில் நனைய வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு விசில் நமக்கு போதும். இன்றைக்கி நான் வந்து நாலு மணிக்கூர் போட்டேனால அந்த மாதிரி செய்யிட்டேன். இப்போ அஸ்வினுக்கு நான் சொன்னே போல் பசிக்குனிட்டான். நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு அடை செய்தேன். அந்த அடாவையும் சாப்பிடவே மாட்டான். கோதம்பு மாவு, கொஞ்சமாக உள்ளி, கொஞ்சமாக பச்சை மிளகு, கொஞ்சமாக தேங்காய் போட்டு இது போல் நல்லா விரசிட்டு தப்பி எடுத்து நம்ம சும்மா தோசைக்கல்ல சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக அடா. ஆனால் அவனுக்கு இஷ்டப்படல, அதனாலவும் சாப்பிடல, அவனுக்கு பசி. இப்போ தோசைக்கல்ல சப்பாத்தியை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இது வேக தொடங்கிட்டு, அதனால நம்ம கடலையை ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை, தேங்காய் எதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே அரைச்சி வச்சுருந்த தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். மிக்ஸி ஜாரை கழுகி கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் தாளிக்க நேரத்தில். இல்லை அப்படின்னா இந்த நேரம் கூட போட்டிருக்கலாம், எனக்கு மறந்துட்டேன், அதனால இந்த நேரம் நான் போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி அவசியத்துக்கு மஞ்சள் தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு வந்து கடலை சால்னா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ அஸ்வினுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு 11 மணி போல் மீன் பொரிச்சேன். இது ரெண்டு சைஸ் மீன், ஒன்று கிளி மீன், ஒன்று அயல மீன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சாதாரணமாக தான் பொரிச்சேன். மிளகு பொடி, அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணிக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து லஞ்சுக்கும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன் நைட்டுக்கு வேண்டி. அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பழம் இருந்து நல்லா பழுத்துட்டு, பாளையங்கொட்டை பழம், அதை இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைன்னா சாதாரண சோடா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இதுவும் ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மாவு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது 2 கிளாஸ்ன்னு சொல்லப்பா நமக்கு வந்து நான் ஒரு 5 பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு கரெக்டான லெவல் வர்றது வரைக்கும் 2 கிளாஸ் இல்லைன்னா வந்து 2.5 கிளாஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உடனே தானே நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணினால உடனே தானே நம்ம செய்திடலாம். இந்த மாதிரி 5 பீஸ் ஃபஸ்ட்டு போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பிள்ளைங்க நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டாங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பழுத்த பழமும் வேஸ்ட் ஆகாது, சூப்பராயிரும். அதுக்கப்புறமா இது ஒரு 3 ஷிஃப்ட்டாக போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் அடிக்கடி செய்வேன். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னே கூட எங்கள் அம்மா இது போல் செய்து தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து கரண்ட் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா நாங்கள் சரி ஓகே. இன்றைக்கி வந்து உன்னியாப்பம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து பாளையங்கொட்டை பழத்தில் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு செய்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இதோட இந்த பிளாக் ஃபினிஷ் பண்ணுறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பை.